IPL தொடரில் தனது அண்ணன் டாம் கரனுக்கு பந்து வீசிய அனுபவம் குறித்து CSK வீரர் ஷாம் கரன் பகிர்ந்துள்ளார். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீரர் ஷாம் கரன் IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார். கடந்த 2020ஆம் ஆண்டு UAEயில் நடந்த IPL தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மத்தியில் ஷாம் கரன் கவனம் ஈர்த்தார். அதனால் இந்த ஆண்டு நடைபெற்ற IPL தொடரிலும் அவர் மீது அதிக எதிர்பார்ப்பு உண்டானது. கடந்த சீசன் போலவே நடப்பு IPL தொடரிலும் ஷாம் கரன் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதேபோல் ஷாம் கரனின் அண்ணன் டாம் கரன் நடப்பு IPL தொடரில் டெல்லி அணிக்காக விளையாடி வருகிறார். முன்னதாக கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் சார்பாக டாம் கரன் விளையாடினார். அப்போது தனது அண்ணன் டாம் கரனுக்கு எதிராக விளையாடிய அனுபவம் குறித்து CSK வீரர் ஷாம் கரன் பகிர்ந்துள்ளார். அதில், நாங்கள் இருவரும் சின்ன வயதிலிருந்தே பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என எல்லாவற்றிலும் போட்டுக் கொண்டுதான் வளர்ந்தோம். IPL தொடரிலும் டாம் கரனுக்கு எதிரான நான் விளையாடினேன். இது கொஞ்சம் நகைச்சுவையாக தான் இருந்தது. நான் அவருக்கு பவுலிங் வீசிய போது என்னால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. நீங்கள் சீரியஸாக இருக்க முயன்றாலும் ஒரு சில நேரம் உங்களால் அது முடியாது என ஷாம் கரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சென்னை மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையேயான நடப்பு IPL தொடர் லீக் போட்டி கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி நடைபெற்றது. இதில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி 7 விக்கெட் இழப்புக்கு 188 ரன்கள் எடுத்தது. இதனை அடுத்து பேட்டிங் செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 190 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த போட்டியில் 4 ஓவர்கள் வீசிய டெல்லி அணியின் டாம் கரன் 1 விக்கெட் எடுத்து 40 ரன்களை விட்டு கொடுத்தார். அதிலும் குறிப்பாக டாம் கரன் வீசிய 19வது ஓவரில் மட்டும் 23 ரன்கள் சென்றது. அந்த ஓவரில் ஷாம் கரன் மட்டும் 17 ரன்கள் அடித்தார். அதில் 2 சிக்ஸர், 1 பவுண்டரி உட்பட 17 ரன்கள் விளையாசினார் என்பது குறிப்பிடத்தக்கது.